வணக்கம். சர்வோவாசன் மக்களுக்காக சர்வோவாசன் சுகந்தா பாட்டி யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸாக இருந்தால் கூட நாங்கள் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துப்போம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு இம்ப்ரவைசேஷனுக்காக தான். இது ஒரு ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேண்டாஸ்டிக், டேஸ்டியான ஒரு ஐட்டம் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்கள்ட்டே கேட்கலாம். என்னமா பண்ண போகிறீங்க? கம்பு காராடை. கம்பு காராடை அப்படிங்கிறீங்க, அது எப்படி பண்ணுவீங்க? அதனுடைய பொருள்கள்லாம் நம்ம போட்டுடலாம். அதில் பண்ணும்போது டைரெக்டாக எடுத்துட்டுலாம். என்ன பண்ண போகிறீங்க? இந்த தண்ணி வந்து இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஓ, அதில் வந்து ஒரு சும்மா ஒரு சொட்டு நெய் குத்திக்கிறேன் நம்ம வாசனைக்காக. உப்பையும் போட்டுட்டு வெங்காயம் எவ்வளோ? ரெண்டு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சிருப்பீங்களா? ரெண்டு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். பொடியாக நறுக்கி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ வந்து நான் வந்து இந்த வெங்காயத்தையும் இந்த கார பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் போட்டு தண்ணி கொதிக்க போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டு ஆ அதோட கூட இந்த மாவை போட்டு ஒரு கிளறி கிளறிடலாம். கிளறிட்டீங்கன்னா அது மாதிரி உப்பு ஆல்ரெடி போட்டேன். ஆ, அதனால் இப்போ இதை வந்து கம்பு வந்து நல்லா வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சிட்டீங்க. மிக்ஸிலேயே மிக்ஸில அரைக்கல, மெஷின்ல கொதிக்கட்டும். கொத்தமல்லி இல்லாமல் போட்டுன்ட்டு. ஓ, கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் அங்கே வைக்கலை, ஆனால் அது எல்லாத்துக்குமே ரெகுலராக சொல்கிற மாதிரி அது போட்டாங்கன்னா வாசனை. இதை மாவை கொட்டி கிளறி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாவை, கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு கொட்டணும். கொஞ்சமாக மாவை கொட்டி அதை கிளறி இல்லை. ஓ சூப்பர். ஆ, கெட்டியாக இருக்கணும் மாவு. ஆ, கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு நல்லா இந்த சூட்டில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஆறினப்புறம் நல்லா இதுவாக கெட்டியாகிடும். நெடி அடிக்கிறது. இன்னொரு அடை போடுங்க பார்க்கலாம். இதை எடுத்துட்டு போடுங்க பார்க்கலாம். இன்னொரு எடுத்துட்டு போடலாம். ஆ சொல்லுங்க. இன்னொன்று போட்டுடலாம். ஆ, இதை அப்படியே தடவிட்டு ம் இதை அப்படியே கவுத்துற வேண்டியதுதான். ஓ, அது கவுத்துட்டீங்க. இல்லை இருந்தால் அதுலேயே சூட்டில் ஒன்றும் ஆகாது. ஆ, பிளாஸ்டிக் ஷீட்டாக இருந்தால் நம்மளால் கவுக்க முடியாது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓ, அதனால இலையில பண்ணால் நல்லது. ஸோ நம்மக்கிட்ட வாழை மரம் இருக்கு, அதனால இலையில பண்ணிட்டீங்க. இல்லைன்னா வாழையில வச்சுட்டு பண்ணால் நல்லதுங்கிறீங்க. நல்லது. ஒரு பூவரச இலையில இல்லைன்னா பண்ட இலையிலலாம் கூட பண்ணலாம். பாக்க இலையிலலாம் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்கிறீங்க. என்ன, ஒரு சைடு வந்திருக்குமா? ஆமா, இந்த சைடு வந்து இப்ப திருப்பி போறேன். ஓ சூப்பர். கொஞ்சம் எண்ணெய் கொட்டிக்கலாம். ஓ, அது எண்ணெய் கொட்டிட்டீங்கன்னா நல்லா வருங்கறீங்க. வெடிக்காம வரும், அமக்களமா வரும். அதை நல்லா அந்த மாதிரி உருட்டிட்டு
நல்ல பாண்டிங் வச்சுட்டு அப்படி கையால அப்படி இப்படி தட்டினீங்கன்னா தண்ணி தொட்டு ஆயில் ஆயில் தடவணுமா தண்ணி தடவணுமா ஆயில் தொட்டுக்கலாம் ஆயில் தொட்டு தொட்டு தடவணும் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி அப்படி அழகாக வரும் அட மாதிரியே வரும் அது சூப்பர் 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 திருப்பி போட்டிங்களா திருப்பி போட்டேன் ஆ சூப்பர் என்ன உங்கள் மாமியார் ஸ்டைலில் ஒரு பழமொழி சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் டக்குன்னு பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டப்பாக்குக்கு வேலை சொல்கிறானோ பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டப்பாக்குக்கு வேலை சொல்கிறாங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் அதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருந்திருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை காதில் வாங்காமல் அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அதையே தான் சொல்லுவாங்க அதையே தான் சொல்லுவாங்க அவங்க சொன்ன அவங்க கேட்ட கேள்வி பட்டுக்கோட்டை எங்கே இருக்குது எந்த ஊர் எப்படி வழி போகணும்னு கேட்குறாங்க இவங்க கொட்டப்பாக்குக்கு வேலை சொல்கிறதுனா என்ன அர்த்தம் அது கொட்டப்பாக்கு வேலையாக கேட்டாங்க அவங்க அது மாதிரி ஆர்ட்ஸ் ஆஃப் லிசனிங்கே இல்லாமல் பேசுகிறவங்களுக்கு இந்த ஒரு வசனத்தை அந்த காலத்தில் சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க மக்களுக்காக சர்வ வசன் அமக்கலமான கார கம்பு கடை ரெடி